ஹைடியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் நியூ சிலபஸ் சாப்டர் டூ பார்த்துட்ருக்கோம் அதில் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ நைனுக்கான வீடியோ தான் இந்த சம் கவனிங்க சம் ஆஃப் ஃபஸ்ட் என் கமா டூ என் கமா த்ரீ என் டர்ம்ஸ் ஆஃப் அண்ட் ஏபி ஆர் எஸ் ஒன் S2 and S3 respectively த்ரீ ரெஸ்பெக்டிவ்லி ஸோ எஸ் ஒன் அப்படின்னா சம் ஆஃப் ஃபஸ்ட் என் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் டூ அப்படின்னா terms ஆஃப் ஃபஸ்ட் டூ என் sum சொல்கிறாங்க எஸ் த்ரீ terms சம் சொல்லிருக்காங்க ஃபஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ப்ரூவ் தட் S3 த்ரீ so, to 3 த்ரீ S2 எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் அப்படின்னு this பண்ண சொல்கிறாங்க திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஓகேங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை எப்போவுமே நான் உங்களை ஃபஸ்ட்டு ரைட் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம் ஆவாங்க சொல்யூஷன் கிவன் எஸ் ஒன் கமா எஸ் டூ கமா எஸ் த்ரீ ஆர் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் கமா டூ என் அண்டு த்ரீ என் டேர்ம்ஸ் இதான் அவங்க கொடுத்த விஷயந்தான் யாருக்குன்னு சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஆ ஃபேன் ஏபி ரெஸ்பெக்டிவ்லி ஸோ அவன் கொடுத்த விஷயத்த நான் எழுதிட்டேன் அப்போது ஏபியில் எஸ்என் ஃபார்முலா உங்களுக்கு என்னன்னு தெரியணும் இல்லைங்களா ஏபிஎஸ்என் ஃபார்ம்லா மொத்தம் ரெண்டு இருக்குது ஸோ ஒன் எஸ் என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி அனதர் ஃபார்முலா என் பை டூ ஏ ப்ளஸ் எல் ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் இந்த சம் இந்த ஃபார்மில் வச்சு தான் போட்டிருப்போம் இல்லைங்களா ஸோ இந்த கொஷினுக்குமே இந்த ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுக்கலாம் எனி ஒன் ஓகே பட் இதில் ஈஸியாக முடியணுன்றதுக்காக ஐ வில் சூஸ் தி செகண்ட் ஃபார்முலா ஓகேங்களா சரி வாங்க இப்போ போய் சொல்யூஷன்ஸ்குள்ளே போயிடலாம் நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எஸ்என் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எஸ் ஒன் எழுதணும் எஸ் டூவை ரைட் பண்ணணும் எஸ் த்ரீயை ரைட் பண்ணணும் எண் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்கும் எஸ் ஒன் அப்படின்னா அந்த என் பிளஸ் எண்ணாக இருக்கணும் எஸ் டூனா என்னோட பிளேஸ் டூ எண்ணாக இருக்கணும் எஸ் த்ரீனா என்னோடய பிளேஸ் த்ரீ எண்ணாக இருக்கணும் தட்ஸ் ஆல் ஸோ மாற்றிடலாமா வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எஸ் ஒன் ஈக்குவல் டூ என் பை டூ ஏ பிளஸ் எல் நெக்ஸ்ட்டு எஸ் டூ இஸ் ஈக்வல் டூ டூ என் பை டூ இன்டு ஏ பிளஸ் எல் நெக்ஸ்ட் எஸ் த்ரீ ஈக்குவல் டூ த்ரீ என் பை டூ ஏ பிளஸ் எல் தட்ஸ் ஆல் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போது எஸ் த்ரீ அப்படின்றது தானே என்னுடைய ப்ரூஃப் வாட் இஸ் டு ப்ரூவ் டு ப்ரூவ் டு ப்ரூவ் எஸ் த்ரீ ஈக்குவல் டூ த்ரீ டூ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரூவ் பண்ண போகிறோம் இல்லைங்களா ஸோ எஸ் த்ரீ ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு அப்போ அதை ஈக்வேஷன் நம்பர் ஒன்னு சொல்லுங்க புரிஞ்சுதா ரைட் சைடு ஓவர் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் சைடோட மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா உங்க சைடுன்னு பார்த்தோம்னா இதுதான் ரைட் சைடு ஸோ ரைட் சைடு ஒர்க்கை மட்டும் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா வாங்க இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் என்ன இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் த்ரீ இன்டூ ஸோ ரைட் சைடு ஒர்க் பண்ண போகிறோம் த்ரீ இன்டூ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் கரெக்டா சப்ஸ்ட்யூட் பண்ணிடலாமா த்ரீ இன் டூ வேல்யூ என்ன டூ என் பை டூ இன்டூ ஏ பிளஸ் எல் கரெக்டா மைனஸ் எஸ் ஒன்னோட வேல்யூ என்ன என் பை டூ ஏ ப்ளஸ் எல் நான் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள் ப்ராக்கெட் ஏன்னு தெரியுதா ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் வர்றதுனால நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்ததும் டப்புன்னு இந்த டூவை கேன்சல் பண்ணிடாதீங்க கேன்சல் பண்ணிவிட்டால் அப்புறம் காமன் பார்ட்டு மிஸ் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்போது சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் கவர்னிங்க எக்ஸ்பேன்ஷன் த்ரீன் இங்கேயும் ஒரு என் பை டூ இருக்கா நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் என் பை டூ இருக்குது இங்கே ஒரு என் பை டூ இருக்கா அப்போ அதை காமனாக வெளியில் கொண்டு வந்துருங்க என்ன ஆகும் த்ரீ ஆல்ரெடி இருக்கு அப்போ இன்டூ என் பை டூன்னு வருமா அவ்வளோதான்ப்பா இப்போ உள்ள இருக்கிற ரிமைனிங் பார்ட்டை மட்டும் எடுத்து எழுதுங்க முதல்ல டூ இன்ட்டு ஏ இன்டூஸ் எல் மைனஸ் ஆஃப் ஏ எல் தட்ஸ் ஆல் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் பை டூ டூ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க டூ இன்ட்டு ஏ டூ ஏ டூ இன்ட்டு எல் டூ எல் இப்போ மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ இதை மல்டிப்ளை பண்ண மாதிரி இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போகணும் மைனஸ் இன்டூ ஏ மைனஸ் ஏ மைனஸ் எல் தட்ஸ் ஆல் ஸோ இந்த சைடு இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் த்ரீ இன்டூ எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் ஓகே இதனோட வேல்யூ ஃபைனல் பண்ணிடலாமா த்ரீ என் பை டூ டூ ஏல ஒரே ஏ மைனஸ் பண்ணால் என்னப்பா இட் இஸ் லைக் ஏ 2L, 1L L, L minus Panobina plus L. That's all. This is equation number 2. Correcta? From 1 and 2. Rikpa? Equal arka? From 1 and 2. Therefore, from 1 and 2, from 1 and 2, S3 equal to 3 into S3 equal to 3 into S2 minus S1. கரெக்டா ஸோ ஈக்குவல் ஆகிடுச்சா ரெண்டுத்தோட வேல்யூவும் தட் சால்வா ரொம்ப சிம்பிள் கொஷின் பட் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு செய்யணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கொஷின்ஸை திரும்ப திரும்ப பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக புரியும் ஓகே அதையும் மீதி டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணிடுறேன் ஓகே தேங்க்யூ